வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குமரிக்கண்ட ஆய்வை பேசிக்கிட்டு இருக்கோம். குமரிக்கண்டத்தை பற்றி பேசும்பொழுது பூமத்திய ரேகையின் மத்திய பகுதியும் கிழக்கு அச்சை அச்சம் எண்பதாவது அச்சையும் சேரடம்தான் லெமரியா கண்டம் இருக்க வேண்டியும் இருக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னதாக நான் பார்க்கும்பொழுது டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் காட்டினாங்க. அம்மா கூட அவர்கள் சொன்னாங்க, வேறு விஷயமா சொன்னாங்க, ஒரு விண்கல் வந்து மோதி அதனால்தான் லெமரியா கண்டம் அழிஞ்சதாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த ஒரு கல் வந்து கடற்குள்ளேருந்து நோண்டி எடுத்துருக்காங்க. அந்த கல்லை வந்து காட்டினான் தொலைபேசி தொலைக்காட்சியில் பார்த்த ஞாபகம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதே போல் புத்தளம் என்ற இலங்கை பகுதியும் கன்னியாகுமரியும் இடையில் முத்துக்கள் எடுக்கக்கூடிய மக்கள் அதிகமாக உள்ள இடம், இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம தென்னிந்திய மலைப்பகுதியும் இலங்கையின் மலைப்பகுதியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அமைப்பு. தாவரங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், யானையின் அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், மான் முயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை விட குறிஞ்சி மலர், வல்லாரை இப்படி சில பொருட்களெல்லாம் நீங்கள் வந்து தென்னிந்தியாவில் பார்க்குறதெல்லாம், கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்க்குறதெல்லாம், ஏலம் இது கூட பார்க்கும்பொழுது இலங்கையிலையும் இருக்கும். இப்படிலாம் இப்போ இருக்கும்பொழுது எப்படி இது ஒன்றாக இருந்தது, இப்படி சிந்திக்கும் பொழுது இதை நம்ம ஆராய்ச்சிக்கு விட்டுருவோம். முதலாவது என்னுடைய நோக்கம் என்னென்னு கேட்டாக்க, ஒரு தெய்வத்தை முதலாவது உதவி பார்க்கணும், அந்த தெய்வத்தையே நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கும். அதுக்காக வேண்டிய அந்த கட்டுரை நான் சமர்ப்பிக்கிறேன். அதுக்கு தமிழ் தெய்வம் முருகனே உணவு துணையாக இருக்கட்டும், அவரை காப்பாற்ற நிலையில் இருக்க வேண்டிய நிலை, அதை நான் காட்டுறேன். முருக வழிபாட்டின் உண்மையும் கதிர்காம முருகன் சிலையும். இந்தியாவின் வடக்கே இருப்பது கைலாயமலை, இலங்கையின் தெற்கே இருப்பது கதிர்காமம். இந்த இரு இடங்களும் இந்துக்களின் புனித இடங்கள். கைலநாதனும் கதிர்காமநாதனும் ஒரே அம்சம் என்பது இந்து தத்துவம். இந்த இரு புண்ணிய இடங்களுமே ஒரே நேர்கோட்டில் கிழக்கு அட்சரேகை என்பதும் 80ஆம் பாகை ஒட்டி அமைந்திருப்பது ஒரு வியப்பாக இருக்கிறது என்று ஒரு வியந்து எழுதியுள்ளார் ஒரு ஜெர்மனியர். ஒரு காலத்தில் சிவ முருக வழிபாடுகள் உலகமெங்கும் பரவியிருந்தது என்பர் ஆய்வாளர்கள். இன்று தமிழர்கள் இடத்தில் மட்டுமே முருக வழிபாடு சிறப்பாகவும் தென்னிந்தியாவில் மற்ற மாநிலங்கள் ஓரளவும் வட இந்தியாவில் சிறிதளவும் இருந்து வருகின்றது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வட இந்தியாவில் இன்றைய பாகிஸ்தான் உட்பட எல்லா பகுதியிலும் முருகன் வழிபாடு தெய்வமாக இருந்துள்ளார். சிந்துவெளி நாகரிகத்தில் மயில் சின்னம் காணப்படுகின்றது. இராமாயணத்தில் வரும் படகோட்டி குகன் முருகன் முருகபக்தன், குகன் என்ற பெயரே முருகனின் மற்றொரு பெயர். கிரேக்க சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் இந்தியா வந்து சென்ற 3 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவன் சந்திரகுப்த மௌரியன். இவனது ஆட்சியில் மயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாண்டியருக்கு மீனும் சோழருக்கு புளியும் எப்படியோ அப்படி மௌரியருக்கு மயில் இருந்திருக்க வேண்டும். மயிலின் மற்றொரு பெயர் மயூரம். இந்த மயூரம் என்ற சொல்லை ஒட்டியே மயூரியர் என்ற பெயர் மௌரிய பேரரசாக மாறியதெல்லாம். சந்திரகுப்தன் பேரன் அசோகனின் சாஞ்சி தூண்களில் மயிலின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து 4ஆம் நூற்றாண்டில் முதலாம் சந்திரகுப்தன் என்ற குப்த வம்ச பேரரசின் ஆட்சி நடைபெற்றது. இவனது மனைவியின் பெயர் குமாரதேவி என்பதாகும். இம்மன்னனுக்கு பின் சந்திரகுப்தன், அவனுக்கு பின் 2ஆம் சந்திரகுப்தன், சந்திரகுப்தருக்கு பின் 40 ஆண்டுகளுக்கு ஆட்சி இருந்தவன் குமாரகுப்தன். இவன் கிறிஸ்துக்கு பின் 450 மறைந்ததும் இவன் மகன் ஆட்சிக்கு வந்தான். கிறிஸ்துக்கு பின் 480 இறந்த இவனின் பெயர் ஸ்கந்தகுப்தன். மௌரியர் குப்தர் வம்ச மன்னர்கள் ஆண்ட 1000 ஆண்டுகளிலும் புத்த மதம் அமோக வளர்ச்சி பெற்று தென்கிழக்கு நாடுகளில் சென்றடைந்தது. ஆயினும் இம்மன்னர்களின் காலத்தில் முருக வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் இருந்துள்ளது என்பதை மன்னர்களின் பெயரிலிருந்தும் குமாரதேவி என்ற அரசியின் பெயரிலிருந்தும் அறிய முடிகிறது. மயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது தூண்களில் மயிலை பொறித்தவன் மௌரிய பேரரசன் அசோகன். இவனின் மகன் மகிந்தனும் மகள் சங்கமித்தும் இலங்கை சென்று புத்த மதத்தை போதித்ததாக இலங்கையின் மகாவம்சம் என்ற நூல் கூறுகின்றது. இவர்கள் சென்றவரை இலங்கை இந்து தெய்வ வழிபாடே இருந்துள்ளது. கிறிஸ்துக்கு முன் 161-137 இலங்கையை ஆட்சி செய்தவன் குத்தட்டகமணி என்ற சிங்கள மன்னன். எழாளன் என்ற தமிழ் மன்னனை போரி வென்று இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஏக இலங்கையும் ஆண்ட மாவீரனாகவும் புத்த மதத்தை காப்பாற்றியனாகவும் சிங்களவர் இவனை இன்றும் போற்றுகின்றனர். தமிழ் மன்னனை வெற்றி கொண்டவனுக்கு துணை செய்யும்படி கதிராமநாதனை துட்டகமனை வேண்டிக் கொண்டதாகவும் தனது வெற்றிக்கு பின் நன்றிக்கடனாக கதிராம கோவிலை துட்டகமனை செப்பனிட்டதாகவும் இலங்கை வரலாறு கூறுகின்றது. ஆனால் ஓ மாமன்னன் கட்டிய கோவில் என்று யாரும் இதை நம்ப மாட்டார்கள். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே புகழும் புகழன் இருந்த முருகன் கோவில் கதிராமம் என்பது உண்மை. இன்றும் அது புகழன் இருக்கின்றது.
உள்நாட்டில் போர்களாலும் வெளிநாட்டாரின் கொள்ளையடித்தலாலும் பலமுறை பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சேர்நாட்டு கிராமங்களில் உள்ள ஒரு பகவதி கோயில் போல் இன்று கதிராமமுருகன் கோயில் தோற்றம் தருகின்றது. இன்று இங்கு திருச்சிலை ஓவியத்துக்கே வழிபாடு நடத்தப்படுகின்றது. கருவறை என்ன இருக்கிறது என்பது மர்மம். இங்கு சிலை இருக்கலாம், அல்லது சிலை திருடப்பட்டோ உடைக்கப்பட்டோ இருக்கலாம், ஆனால் சிலை இருக்க வாய்ப்பு உண்டு. துட்டகமனைப்பட்டு டென்னிஸ் கிளார்க் என்ற ஆங்கிலேயர் தனது கட்டுரையொன்றில் 1940 எழுதியுள்ளார். அக்கட்டுரை கதிராம கடவுள் என்று ஒரு படம் வெளியிட்டுள்ளார். அப்படம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் வள்ளி முருகனுக்கு இடது பக்கம் தனித்து நிற்க முருகன் ஆறு முகங்களும் ஈராறு கைகளும் கொண்டு மயில் மீது அமர்ந்திருக்கின்றார். முன்னிரு கைகளும் உடைக்கப்பட்டுள்ளன, பாதங்களும் பின்னப்பட்டுள்ளன. சுமார் 6 அடி உயரமான பெரிய கல் செதுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சோழமாண்டியர் ஆட்சி காலத்தில் இச்சிலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். படத்தின் கீழே ஸ்கந்த த சிக்ஸ் ஆம் வார் கோட் என்று அச்சாகிறது. அங்கே சிக்ஸ் பேர் ஆம் என்று இருக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு கதிராமம் மட்டக்கடப் பகுதி இந்துக்களின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது. பின்னர் சிங்களவரின் ஆக்கிரமிப்பில் சென்றுவிட்டது. இந்துக்களின் பூஜை முறைகள் அறியாத சிங்களவர் கருவறையை மறைத்து திருச்சியலை இட்டு வாயை துணியால் மூடி கட்டி கொண்டு சூடம் காட்டத் தொடங்கியுள்ளனர். அதனால் இந்த சிங்கள பூசாரிகளுக்கு கற்பூரம் காட்டுமாள் என்று பெயர் வந்தது. இலங்கை தென்பகுதியில் இருக்கும் கதிராமம் புத்த இந்து முஸ்லீம் ஆகிய 3 மதங்களிலும் வழிபடும் இடமாக இருக்கிறது. சிங்கள அரசியல்வாதிகளும் தாம் எந்த கட்சி இருந்தாலும் ஆட்சியில் அமர்ந்தும் முதன்முதலாக சென்று வழிபடும் தெய்வம் கதிராம கந்தன் என்பது சிறப்பு. திரைகள் ஓடி திரைவம் தேடிச் சென்ற நகரத்தார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மலேசியாவை குடியேறியுள்ளனர். அவர்கள் இன்று தமிழை மறந்துவிட்டாலும் முருக வழிபாட்டை மறந்துவிடாது. மலாக்கா செட்டியார் என்ற பெயரில் வாழ்ந்து வருகின்றனர். பின்னர் குடிபுகுந்த தமிழர்கள் 10 மடை முருகனின் பக்தர்களானார்கள். 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் காலனி ஆதிக்கத்தில் கீழே நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் தாய்மொழியை மறந்து கொண்டிருப்பினும் தங்கள் சமயம் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு முருகனை வணங்குகின்றார்கள். மொரிஷஸ், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தைப்பூசம், பங்குனி, உத்தர முக்கிய பண்டிகைகள். 15 லட்சம் மக்கள் வாழும் மொரிஷியஸில் 120 இந்து கோயில்கள் இருக்கின்றன. அதில் 90 கோயில்கள் முருகன் கோயில் என்பது கணக்கு. மலேசியாவிலும் மொரிஷியஸிலும் தைப்பூச நாளால் தேசிய விடுமுறையாக உள்ளது. மலேசியாவில் சீனரும் மலாய் மக்களும் முருகனுக்கு காவடி எடுப்பதும் அழகு குத்துவதும் கண்கொள்ளா காட்சி. தமிழகத்தில் வேறு வேறு வழிபாட்டு முறைகள் வந்து புகுந்து ஊடுருவி தமிழரின் பண்பாட்டை மறைத்து கொண்டிருக்க உலகத் தமிழக தைப்பூச நாளை முருக வழிபாட்டு தினமாக அன்று போல் தங்களின் மூதாதையைப் போலவே இன்றும் கொண்டாடி கொண்டாடுகின்றனர். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று உலகமெங்கும் பல முருகன் கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய தமிழரின் இந்த அரும்பெரும் மரபின் பெரும்பெயர் முருகன் வழிபாடு கற்காலம் முதல் கன்னிகாலம் வரை இடைவிடாது போற்றப்படுகின்றது என்றும் தொடரும். மூலம் முதல் சிவத்துக்கும் அச்சிவத்தின் இயல்பு இயக்கமாகிய சக்திக்கும் இடையில் காந்தமாயிருக்கும் கந்தன் வழிபாடு தமிழ் மக்களை என்றும் ஆற்றுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வளர்க குறிஞ்சி கிழவன் வழிபாடு ஓங்கு செம்மொழி தமிழ். இது எதுக்கு சொல்கிறேனுங்கன்னா, சிவ வழிபாடும் முருக வழிபாடும் தான் லெமினியா கண்டத்தில் இருந்ததாகவும் அதனுடைய வீச்சு தான் தென் அமெரிக்காவிலையும் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலையும் பரவியிருக்காக ஒரு கருத்து உண்டு. ஒரு பட்டாசு கட்டை வெடித்தோம்னா அது என்னன்னா பல பக்கம் பிஞ்சு பிஞ்சு போகும். அதுபோல் ஒரு விண்கல் விழுந்த உடனே தெரிச்சு ஓடுனது தான் இந்த இயற்கையாக உணர்ந்தது. தெரிஞ்சு ஓடுனது தான் இப்போ 1000கணக்கான மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான தீவுகள்னு சொல்லலாம். இது ஆஸ்திரேலியா வரணுள்ள தீவுகள். அந்த முறையில் இந்த போன வாரம் நான் பார்த்தோன்னா தான் நினச்சேன். ஏதோ ஒரு அணுகுண்டு போட்டது போல் அணுகுண்டு கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போகும். விண்கடல் வந்து போகும்போது பலமாக விழுந்துருக்கு. அந்த விழுந்துலாம் காட்டினா எப்படி விழுந்துட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தூக்கக்கூடிய அளவு கல் ஒன்று கடலிருந்து கண்டெடுத்துருக்காங்க. அந்த கல் மட்டும் தான் அங்கே விழுந்தது. அது ஒரு சில பகுதி மட்டும்தான், மற்ற எவ்வளோ பெரிய விழுந்தது இல்லை. அந்த மாதிரி விழுந்ததுனால தான் லெமினியா கண்டம் அழிஞ்சிருக்கணும். நம்முடைய கலாச்சாரங்கள் மக்கள் அன்றைய அறிவை ஒட்டி உலகம் முழுவதும் பரவியிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். வாழ்க வாழ்க்கை.